தமிழர் நிலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வளர்ப்பு குட்டிகள் எந்த மாதிரியான குட்டிகளை வாங்கலாம் அதை எப்படி வளர்க்கலாம் எப்படி வளர்த்தா நம்ம அந்த குட்டிகளை லாபத்தில் விற்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வளர்ப்பு குட்டிகள் வாங்குறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க சந்தையிலேயோ வியாபாரிகள்கிட்டையோ மக்கள் வந்து வாங்கச்சில அந்த குட்டிகளை வந்து எவ்வளோ வளர்த்தாலும் விலை போகாது ச அதாவது அதுக்கு போட்ட இறைய கணக்கு பார்த்திங்கன்னா அது மொத்தத்தில் நட்டத்துக்கு விற்ற கதையாக ஆயிரும் அந்த மாதிரிலாம் நிறைய அனுபவப்பட்டுருக்குறாங்க அதே மாதிரி குட்டிகள் வளர்ப்பு முறையில் தவறான முறையில் வளர்த்து அது வந்து வளர்ச்சி அடையாமே கடைசி வரைக்கும் குட்டியை வாங்கினதுலேருந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருந்துடும் அதுவும் வெலை போகாமல் நட்டத்தில் ஆயிரும் போட்ட இறக்கி நட்டமாயிரும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் எப்படி அந்த குட்டிகளை வாங்கலாம் எந்த முறையில் குட்டிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க அப்படியே பெல் பட்டன் அமைக்கிறீங்க பெல் பட்டன் அமுக்கினது மட்டும் இல்லாமல் அதில் போய் ஆள்னு கொடுத்தா தான் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சிலர் உங்கள் வீடியோ எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரலை வரலாங்க ஆனால் ஆள் கொடுக்காமல் வச்சுருக்குறாங்க அப்போ ஆள் கொடுத்தா தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது வந்து ஒரு குட்டி வாங்குகிறோம் அதாவது வளர்க்குறதுக்கு குட்டி வாங்குகிறோம் அந்த குட்டி எத்தனை மாதம் இருந்தால் அதை வாங்கலாம் நிறைய பேர் சந்தையில் பார்த்துருக்கலாம் சந்தை வாசல்லே வச்சுருப்பாங்க பிறந்த குட்டியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் குட்டி வரைக்கும் வச்சுருப்பாங்க வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க எண்ணூறு ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் வரைக்கும் அந்த குட்டிகளை விற்றுக்கிட்டு இருப்பாங்க நிறைய வீட்டில் வந்து அந்த குட்டிகளை வாங்கிட்டு போவாங்க சிலர் வந்து பால் டப்பா புட்டி கொடுத்து நான் வளர்த்துருவேன் அப்படிம்பாங்க சிலர் ஆடு குட்டி போட்டிருக்கு அதில் விட்டு நான் வளர்த்துருவேன் அப்படிம்பாங்க இந்த மாதிரி குட்டிகளை வாங்கிட்டு போனால் என்ன பிரச்சனையாகும்னா இந்த ஆடு குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அதை கொண்டு சில ஆடுகள் வந்து அந்த குட்டிகளை வந்து ஏற்றுக்கிடும் சில ஆடுகள் ஏற்றுக்கிடாது அப்போது வந்து நம்ம பால் பாட்டல் கொடுக்க வேண்டியிருக்கும் பால் புட்டி கொடுத்தா சில ஆடுகளுக்கு ஒத்துக்கிடும் சில ஆடுகள் சில குட்டிகளுக்கு ஒத்துக்கிட்டாமல் கழிஞ்சிரும் ஆடை அப்படியே ஒடுங்கி நடுங்கி கடைசியில் மண்டை போடுற கதையாகிடும் அதனால் அப்போ அந்த ரெண்டாயிரவாயும் லாஸு அந்த குட்டியும் லாஸு மன சங்கடம் வேறு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும் அதனால் எந்த மாதம் எத்தனை மாத குட்டிகளை நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயிட்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் எரை தின்னுக்கிட்டு இருக்கோம் மூணு மாதத்துக்கு மேலே நாலு மாதம் அந்த மாதிரி குட்டிகளை வாங்கினீங்கன்னா தாயிட்ட பால் குடித்து முடிஞ்சு இற தனியாக தேடுற அளவுக்கு அந்த குட்டிகள் வளர்ந்துருக்கும் அந்த மாதிரி குட்டிகளை வாங்கினா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா அந்த பால்குடி முறுக்கிலிருந்து அப்படியே விலகி இற கடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் குட்டிகள் நல்ல இறந்தீங்க தாயை மறக்கிற ஸ்டேஜில் அந்த குட்டிகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வீட்டில் போய் குட்டிகளை வளர்க்கலாம் அது இறைய நல்லா சாப்பிட ஆரமிச்சிரும் அந்த மாதிரி குட்டிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சு மாத குட்டி எல்லா ஆட்டுக்குட்டியும் வாங்கிடலாமா அப்படின்னா நாட்டு ஆடுகளில் வந்து ஏகப்பட்ட ஆடுகள் இருக்குங்க சில குட்டிகள் வந்து வளரவே வளராத பள்ளையாட்டு குட்டிகள்லாம் இருக்குது அதே மாதிரி சின்ன இதில் வந்து உடம்பு தான் பருக்கும் மூலியும் உயரம் வராத குட்டிகள்லாம் இருக்குது அதனால் கொடியாட்டு குட்டிகளாக பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த குட்டிகள் போன உடனே இற போடுற அளவுக்கு மடமடன்னு வளரும் அந்த உடம்பும் பருக்கும் குட்டிகள் வந்து நல்ல விலைக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சந்தையில் வந்து அன்னைக்கெல்லாம் ஒரு குட்டியை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா அந்த குட்டி சின்னதுலேயே வந்து அதாவது குட்டி நாலு மாத குட்டி மாதிரி இருக்குது ஆனால் அப்போவுமே பெட்டாட்டில் உள்ள அளவுக்கு காயெலாம் தொங்கிக்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு பருத்துட்டு காய்லாம் பருத்துட்டு கொம்பு வந்து ரெண்டு இன்ச்சிக்கு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி குட்டிகளை நீங்கள் எத்தனை வருஷம் வளர்த்தாலும் இன்னும் ஒரு அரை அடி வளரமே தவிர அந்த குட்டிகள் பெரிய குட்டிகள் ஆகாது விலையும் போகவே போகாது இறைக்கு வந்து கண்டிப்பாக அந்த குட்டிகள் நட்டத்துக்கு தான் ஆகும் அதனால் குட்டிகள் தேர்ந்தெடுத்து வாங்குறதுல கொஞ்சம் அந்த எப்படி தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படின்னா அந்த குட்டிகளுக்கு நாலு மாதம் குட்டியாக இருக்கிற நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் இது வந்து ஒரு நாலு மாதம் ஆயிருக்கும் அப்படிங்கிற குட்டிகள் தெரியும் அந்த குட்டிகளுக்கு கொம்பு வந்து ரொம்ப வெளியே வந்திருக்கக்கூடாது அதே மாதிரி விதக்காய் வெதக்காய் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கணும் அப்படிப்பட்ட குட்டிகளை பார்த்து வாங்கணும் கால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற குட்டிகளை பார்த்து வாங்கணும் வால் நல்லா நல்ல தோகையாக இருக்கிற குட்டிகளை பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி வால் தொகை கால் ஸ்ட்ராங்கு விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கணும் நாலு மாத குட்டிக்கு கொம்பு வந்து ரொம்ப வந்திருக்கக்கூடாது இந்த மாதிரி பார்த்து வாங்குனிங்கன்னா இந்த குட்டிகள் நல்ல உயரமாக வளர்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வளரும் அந்த மாதிரி குட்டிகள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற குட்டிகள்லாம் பாருங்களேன் எந்த குட்டிக்குமே கொம்பு வெளியே வந்திருக்காது கால் ஸ்ட்ராங் நல்லா இருக்குது வால் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தோகையாக இருக்கும் விதையும் நீங்கள் இந்த வீடியோவில் எங்கேயுமே எந்த குட்டிகளுக்கும் விதையை நீங்கள் பார்க்கவே முடியாது விதை விதரை இந்த மாதிரி குட்டிகளை தேர்ந்தெடுத்து தான் அந்த குட்டிகள் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துல வளர்த்திங்கன்னா நல்ல விலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி குட்டிகளை தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படிப்பட்ட குட்டிகளை வாங்கினா தான் நீங்கள் போடுற இறைக்கும் வளர்க்குற வளர்ப்புக்கும் உங்களுக்கு அதை விற்பனை செய்யச்சில் ஒரு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா லாபம் கிடைக்கிறது சான்ஸ் இல்லை அதே மாதிரி குட்டிகள் வந்து அந்த குட்டிகளை வாங்கிட்டு போன உடனே அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த குட்டிகளுக்கு வந்து இப்போ வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அதுக்கு வந்து கிருமி மருந்து கண்டிப்பாக கொடுத்துடணும் ஏன்னா கிருமி மருந்து கொடுக்காமல் நிறைய குட்டிகள் பார்த்திங்கன்னா நான் சிறவே சில நேர்கள் வந்து சொல்லுவாங்க சார் நான் நல்லா போடுறேன் சார் நல்ல தண்ணி வைக்கிறேன் புண்ணாக்கு தண்ணியெலாம் வைக்கிறேன் சார் நல்ல மேய்ச்சல் கொடுறேன் ஆனால் குட்டி வந்து தேரவே மாட்டேங்குது சார் என்னதான் சே தெரில அப்படிம்பாங்க அந்த நேர்களுக்கெலாம் என்னென்னா குட்டிகளுக்கு வந்து இந்த மாதிரி குட்டிகளுக்கு கண்டிப்பாக ப சந்தையிலையோ ஆள்கள்ட்டையோ வாங்கின உடனே அவங்ககிட்ட கேட்கணும் இப்போ கொடுத்துருக்கீங்களா கிருமி மருந்து அப்படின்னு கேட்டு அவங்க கொடுக்கலனா நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கிருமி மருந்து கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒருத்தருப்போ கண்டிப்பாக கொடுத்தே தீரணும் அப்போ தான் அந்த குட்டிகளுக்கு வந்து நல்ல தீவனம் எடுக்கும் அந்த பூச்சி இல்லாமல் இருந்தால் தான் குட்டி நல்ல வளர்ச்சி அடையும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் கிருமி மருந்து கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி ஆடுகளுக்கு வருஷத்துக்கு ஒரு நேரம் தடுப்பு மருந்து பிபிஆர் கொடுத்தே ஆகணும் இது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிறைய ஒரு பத்து பதினஞ்சு ஆடுகளுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு டையப்பு நீங்கள் வச்சே தீரணும் ஏன்னா அப்போ தான் அந்த ஆடுகளை பற்றி ஏதாட்டும் ஒரு சின்ன ஒரு நோயோ ஏதோ வந்துட்டால் ஆடு ரெண்டு நாள் இறதிங்காமல் இருக்குது கம்முன் இருக்குது அசப்போடாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே அவரை அணி என்ன மருந்துன்னு உடனே பார்த்துட்டிங்கன்னா ஆடு வந்து டக்குன்னு நீங்கள் ஏன் உடனே பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் ஆடு வந்து இறதிங்காமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு ரெண்டு கிலோ குறைஞ்சிருங்க அப்புறம் அந்த ரெண்டு கிலோ நீங்கள் தேத்துறதுக்கு ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும் அதனால் ஆடு வளர்க்குறவங்க காலையிலையும் மாலையிலும் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நீங்கள் ஆடை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஆடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஆடை அசைப்படாது அப்படியே இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் வந்து குறைவாக இருக்கும் அதனால் ஆடுகளை கவனிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கவனித்து பார்த்தா தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி தீவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தீவனங்கள் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நான் நல்ல நாற்று பச்சை நாற்று போடுறேன் காஞ்ச நாற்று போடுறேன் மார்க்கெட்டில் போய் நல்ல காய்கறிகளை வாங்கி போடுறேன் சார் ஆனால் ஆடு வந்து தேரவே மாட்டுக்க நல்ல இறைகள் தான் போடுறேன் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க என்ன போடுறாங்களோ எல்லாத்தையும் நான் போடுறேன் ஆனால் ஆடு வந்து தேரமாட்டுக்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா ஆடுகள் இந்த வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கு காலார நடந்துட்டு வந்தால் தான் அதுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னால் அந்த ஆடுகள்லாம் கொடியாடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல காடுகள்லையும் மலங்காடுலேயும் செடிகள்லேயும் அது வந்து எக்கு போட்டு அந்த கொடிகளை சாப்பிடும் மரங்களுக்கு மேலே இருக்கிற கொடிகளை சாப்பிடும் அதனால தான் அது கொடியாடு அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுக்கு நீங்கள் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இற போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் சாயங்காலம் போல் நீங்கள் அப்படியே அவுத்து விட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அது சாப்பிட்டதும் செமிக்கும் அடுத்து இறை எடுக்கிறதும் கொஞ்சம் நல்லா ஆகும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ச மேய்ச்சல் விடுறவங்க வந்து மேய்ச்சலுக்கு போகிற ஆடும் வீட்டில் வளர்க்குற ஆடும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அந்த உடம்பு திக்கனஸும் சரி கறியோட அடர்த்தியும் சரி ஆடோட வளர்ச்சியும் சரி எல்லாமே டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேய்ச்சலுக்கு போகிற ஆடும் வீட்டில் இருக்கிற ஆடும் அதனால் மேய்ச்சலுக்கு போகிறது பெஸ்ட்டு மேச்சலுக்கு எல்லாராலையும் முடியாது கொஞ்சம் ட சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களால் மேய்ச்சலுக்கு கண்டிப்பாக விட முடியாது அதனால் சாயங்காலம் போல் கொஞ்சம் நீங்கள் ஒரு உங்கள் இடத்துலேயே லாத்தலாக அப்படியே விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க என்ன தான் எல்லா பொருளையும் நீங்கள் வளர்த்துறலாம் ஆசைப்பட்டு வளர்த்துடலாம் அதை விற்பனைக்கு கொண்டு வந்து நம்ம மனசுக்கு திருப்தியாக ஒரு லாபமான ஒரு விலைக்கு விற்கிறதுல தாங்க எல்லா பொருளோட வளர்ப்பும் எண்டு அதாவது முடிவே இருக்குது அதனால் நம்ம வளர்க்குற பொருளுக்கு அது என்ன விலைக்கு போகும் என்ன விலைக்கு விற்கலாம் மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கு என்ன விலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படி தெரியாமல் வியாபாரிகள் வந்து இது வந்து ஏழு ரூபாய்க்கு தான் போகும் ரூபாய்க்கு தான் போகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஓ ஆறுரூபாய்க்கு தான் போகுமோ அப்போ கூட ஒரு ஐநூறுரூவா வச்சு கேட்கலாமா அப்படின்னு நம்மளே நம்ம திருப்திப்படுத்தக்கூடாது திருப்திப்படுத்திட்டு கடைசியில் அவன் நம்மகிட்ட ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க அங்கே போய் சந்தையில் நம்ம போய் வேணும் நம்மளே ஒரு ஆட்டை வாங்கினோன்னா அந்த ஆட்டு ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் அதனால் சந்தையில் என்ன விலை இருக்குது அதாவது ஒரிஜினலாக அந்த ஆட்டு என்ன விலைக்கு போகுமோ அந்த விலையை கணக்கு பண்ணி நம்ம விற்பனை பண்ண தெரிஞ்சுருக்கணும் எல்லாம் வளர்த்து நல்ல குட்டிகளை வளர்த்து விற்பனை பண்ண தெரியலைன்னா எல்லாமே வேஸ்ட்டுங்க அதனால் நம்ம வளர்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல விற்பனை பண்ணுறதுக்கு அந்த ஆடுகளை பற்றி என்ன விலைக்கு போகும் என்ன அதில் எவ்வளோ கறி இருக்கும் மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுருக்கணும் நேர்களே இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இதே போன்று நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்குறோம் சந்தை போடுறோம் சந்தையில் என்ன விலைக்கு விற்கிறாங்க மக்கள் என்ன விலைக்கு வாங்குகிறாங்க அப்புறம் ஆடு பண்ணையாளர்கள்ட்ட அவங்களோட அனுபவத்தை நிறைய கேட்டு நம்ம போட்டுக்கிட்டுருக்குறோம் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மீண்டும் இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்